Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to my channel தருணின் சுவை அரும்பு. நம்ம இப்போ இந்த வீடியோல உலந்து லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. வாங்க friends வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு உலந்து எடுத்துக்கோங்க. இத வந்து ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில ஏதாவது மண் இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணுறதுனால க்ளீன் ஆயிருங்க. இதை ஒரு துணியில் பரப்பி நல்லா ஒரு 5 to 10 minutes காய வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 2 hour கூட காய வச்சு எடுத்துக்கலாங்க. காய வைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வறுத்துற முடியும், அதனால காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பரப்பி காய வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிலையும் காய வச்சுக்கலாம், இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நிழல்ல ஃபேன் கடியில் கொஞ்சம் நேரம் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். நான் ஒரு 30 minutes வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ரெடியாக இருந்துச்சு. ரொம்ப காயலைங்க, ஓரளவுக்கு ஈரமாக தான் இருந்துச்சு. அதே வந்து நான் வானிலையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் ஒரு 2 hours கூட விட்டுட்டு வறுத்துக்கோங்க, அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். உளுந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து வறுக்கும்போது வறுபடுறது நமக்கு தெரியாது, அதில் லைட்டாக அரோமா வரும், அப்போது உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சிருங்க. உளுந்து மட்டும் இல்லாமல் ஒரு 10 to 20 போல் பாதாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. பாதாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. 20 போல் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து சாப்பிட்றதுனால நமக்கு பேக் பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுங்க. பேக் பெயினுக்கு ரொம்பவே நல்லது உளுந்து. வாரத்தில் 2 முறை உளுந்த களி, உளுந்து லட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு பேக் பெயின், முதுகு வலி, முட்டி வலி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுங்க. அதனால் உளுந்த லட்டு இல்லை உளுந்து களி இந்த மாதிரி ரெகுலராக ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வறுத்த உளுந்தை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸியில் அரைக்கும் போது அந்தளவுக்கு ஃபைன் பவுடர் கிடைக்காதுங்க, ஓரளவுக்கு ஃபைன் பவுடர் கிடைக்கும். இதை ஒரு ஜன்னி வச்சு செழித்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் ஆட் பண்ண மறந்துட்டேங்க, அதனால் அந்த கொரகொரப்பாக இருக்கிற உளுந்தில் ஒரு 4 போல ஏலக்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அதையும் நான் அரிச்சு எடுத்துக்கிறேன். அளவுக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிருந்துச்சுங்க. கொஞ்சம் குறை குறந்தான் இருக்குது, இருந்தாலும் இது நல்லா தாங்க இருக்கும். ஒரு வாளியில் 1/2 கப் அளவுக்கு வெல்லமும் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த உளுந்து உருண்டைக்கு நம்ம பாகுபதம் எதுவும் எடுக்க தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். கரைஞ்சி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுறேங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணி அதையும் கலந்து விட்டுக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணும்போது தண்ணி பத்தாத மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/4 கப் கூட வெல்லம் எடுத்துக்கலாங்க. நான் வெல்லம் கொஞ்சம் கம்மியாகவே தான் ஆட் பண்ணியிருக்கேன், இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. இது கூட நம்ம 1 tablespoon அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் ஒரு 1 tablespoon கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடித்து நம்ம வச்சுக்கலாங்க. உளுந்து லட்டு ரொம்பவே ஹெல்த்திங்க. இதை ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க டெய்லி ஒன்று சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. கால்சியம் ரிச் ஃபுட். உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிருந்தாலும் கூட, சிசேரியன் டெலிவரியாக இருந்தாலும் அவங்களுக்கு பேக் பெயின் கொஞ்சம் இருக்கும், நம்ம வந்து இது ரெகுலராக சாப்பிட்டு வரலாம். 3 மாதத்துலேருந்தே டெய்லி ஒரு உருண்டை போல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் கொஞ்சம் கம்மியாகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.